ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நம்மளுக்கு வரப்போற நியூ ரீடிங் கோடு, 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல நம்மளுக்கு சர்ப்ரைஸ் ரீடிங் கோடு கொடுக்க போறாங்க. அந்த அப்டேட் பத்தி பார்க்கலாம். நம்மளுக்கு வரப்போற ரெட் கலர் ஏஞ்சலிக் ஃபேண்டு, வரப்போற ஒரு சூப்பரான ஈவெண்ட், லோ டைமண்ட்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தரமான ஈவெண்ட்ல வரப்போகுது, வரப்போற எமோட் பார்ட்டி ஈவெண்ட், ரேங்க் டோக்கன்ல கொடுக்குற ரிவார்டு, OP32 நம்மளுக்கு ஸ்டோர்ல அப்டேட் ஆக போற நியூ ஐட்டம், நாளைக்கு நம்மளுக்கு வரப்போற நியூ லக்கி ரயில், ஒரு சூப்பரான லக்கி ரயில் லான்ச் பண்றாங்க. அந்த அப்டேட் பத்தி பார்க்க போறோம். வரப்போற நியூ டாப் அப் ஈவெண்ட், ஒரு வெறித்தனமான எமோட் அப்கமிங்ல வரப்போகுது, வரப்போற டாப் அப் ஈவெண்ட்ல வருது, அதை பத்தி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டோர் கேமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. சரி வாங்க, நம்மளுக்கு நாளைக்கு என்னென்ன லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற மேட்டர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நியூ லக்கி ரயில் லான்ச் பண்றாங்க. நாளைக்கு 13ஆம் தேதி டான் ஒரு நியூ லக்கி ரயில் அப்டேட் ஆகுது. இந்த லக்கி ரயில் நம்மளுக்கு 4 பண்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாளுமே நம்மளுக்கு சும்மா வேற லெவலில் ஒரு சூப்பரான பண்டல் தான் கொடுத்துருக்காங்க. நாளுமே நம்மளுக்கு ஒரு பெஸ்டான பண்டல் தான், எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பண்டலுமே லோ டைமண்ட்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த லக்கி ரயில் ஒருத்து. மற்றபடி நம்ம அதிகம் டைமண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த பண்டல் அந்த அளவுக்கு ஒருத்து இல்லை. ரேங்க் டோக்கன்ல நம்மளுக்கு வரப்போற ரிவார்டு, ஒரு சூப்பரான கன் ஸ்கின் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கன் ஸ்கின் தான் நம்மளுக்கு வரப்போற ரேங்க் டோக்கன்ல கொடுக்குற ரிவார்டு. ரிவார்டு பொறுத்த அளவில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த கன் ஸ்கின் பொறுத்த அளவில் 2 பவர் கொடுத்தா பரவாயில்ல, ஒரே ஒரு பவர் தான் கொடுப்பாங்க, அதனால அந்த அளவுக்கு ஒருத்தா தெரியாது. இருந்தாலும் நம்மளுக்கு ரேங்க் டோக்கன்ல கொடுக்குற ரிவார்டு கண்டிப்பா எல்லாருமே ஃப்ரீயா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு இந்த கன் ஸ்கின் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இது நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கன் ஸ்கின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கன் ஸ்கின் உங்களுக்கு ஒருத்தே கிடையாது. சரி ஓகே, நம்மளுக்கு வரப்போற எமோட் பார்ட்டி ஈவெண்ட் தரமா லான்ச் பண்ண போறாங்க. 9 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ற ஒரு எமோட் பார்ட்டி ஈவெண்ட் கூடி சீக்கிரத்துக்குள்ள இந்த ஒரு வாரத்துக்குள்ள அப்டேட் ஆகுது. டேட் இன்னும் கன்ஃபார்ம் படுத்தல, ஆனா நம்மளுக்கு இந்த வாரத்துக்குள்ள அப்டேட் பண்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கேர் வேற ரிட்டர்ன் அப்டேட் பண்றாங்க. ஈவோ ஸ்கேர் நம்மளுக்கு நியூ ஃபேடன்ல லான்ச் பண்றாங்க. ரிட்டர்ன்ல வரப்போற 16-17 அப்படிங்கிற 2 டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டும் கொண்டு வர போறாங்க. ஒரு தரமான ஒரு எமோட் பார்ட்டி ஈவெண்ட், வரப்போற நியூ டாப் அப் ஈவெண்ட், எமோட் பொறுத்த அளவில் செம லுக்கான ஒரு எமோட் தான் நம்மளுக்கு வரப்போற டாப் அப் ஈவெண்ட் லான்ச் ஆகுது. 500 டைமண்டுக்கு ஒருத்தான எமோட் தான், ஏன்னா நம்மளுக்கு ரொம்பவே டிஃபரெண்டான எமோட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 500 டைமண்டுக்கு ஒருத்தான ஒரு நியூ டாப் அப் ஈவெண்ட், அது கூட நம்மளுக்கு அந்த பென் குயின் அந்த பெட் வேற கொடுத்துருக்காங்க. 100 டைமண்ட் டாப் அப் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான நியூ டாப் அப் ஈவெண்ட். நம்மளுக்கு இந்த டாப் அப் ஈவெண்ட் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஏன்னா நம்மளுக்கு வரப்போற 15ஆம் தேதி தான் நியூ டாப் அப் ஈவெண்ட் வருது. இந்த டாப் அப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டேட் இன்னும் கொடுக்காம தான் இருக்காங்க, கூடிய சீக்கிரத்துக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு வரப்போற அப்கமிங்ல 4-5 குளோபல் வர வேண்டியிருக்கு. வர வேண்டிய குளோபல்ல எந்த குளோபல் பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற அப்டேட் பார்க்கலாம். இது 3வது குளோபல். குளோபல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க. அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு, நார்மலான ஒரு ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா எந்த ஸ்கின்னுமே சொல்ல முடியாது. 4 குளோபலுமே ஒரே மாதிரி தான், அந்த கலர் தான் அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க தவிர மற்றபடி அந்த டிசைன் எதுவுமே அந்த அளவுக்கு ஒருத்தா இல்ல. பாக்குறதுக்கு மீடியமா தான் இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு அப்கமிங்ல லான்ச் பண்ண போறாங்க. குளோபல் பொறுத்த அளவில் ஒருத்தா ஒருத்தலையா அப்படிங்கிற கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பொறுத்த அளவில் அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது, ரொம்பவே சூப்பராக அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. குளோபல் பொறுத்த அளவில் மீடியமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போற நியூ ரீடிங் கோடு, நம்மளுக்கு சர்ப்ரைஸ் ரீடிங் கோடு கொடுக்க போகிறாங்க. கரீனா தரப்பில் இருந்து வரப்போற இன்ஸ்டாகிராமில் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸுக்கு தரமான ரீடிங் கோடு கொடுக்க போகிறாங்க. என்ன ரீடிங் கோடு கொடுக்க போகிறாங்க அந்த அப்டேட்டை பற்றி ஒரு சில அப்டேட் பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கரீனா தரப்பில் இருந்து இன்னைக்கு நம்மளுக்கு சர்ப்ரைஸ் ரீடிங் கோட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்திருக்கிற நியூ ஃபேடன் வீல் சில பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் டைமண்ட் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மூலியமா ஃப்ரீயாக 500 டைமண்ட் உங்களோட ஃப்ரீ ஃபேர் யூஐடி கொடுத்து அப்படியே கிளைம் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வின்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், அது பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ரிவார்டு அப்படிங்கிற இடத்துக்குள்ளே 500 டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் மார்க் கொடுத்து கீழே உங்களோட ஃப்ரீ ஃபேர் யூஐடியை டைப் பண்ணி கிளைம் பண்ணாலே போதும். கிளைம் பண்ண அடுத்த செகண்டு உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆயிரும். இன்னைக்கு மட்டுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் 2500 பேருக்கிட்ட 500 டைமண்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஆல்ரெடி வின்ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு நியூ நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 500 டைமண்டு உடனே கிளைம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக 500 டைமண்டை உடனே கிளைம் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஃப்ரீயாக கேம் ப்ளே பண்ணாலே போதும். நீங்கள் நார்மலாக ஃபுட்பால் அது இதுன்னு கேம் விளாண்டு நீங்கள் அதுலேயும் டைமண்ட் ஏர்ன் பண்ணிக்கிடலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. ஏஞ்சலிக் ஃபேண்டில் நம்மளுக்கு ரெட் கலர் நியூவாக லான்ச் பண்ண போகிறாங்க. அது நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது, எப்படி எவ்வளோ டைமண்ட் கொடுத்து வாங்கலாம், அந்த நியூ ஃபேண்ட் ஒருத்தா ஒருத்தலையே ரெட் கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த நியூ ஃபேண்ட் வேற ஒரு வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளுக்கு அப்கமிங்கில் நியூவாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் தான், இந்த ஈவெண்ட்டை பொறுத்த அளவில்
டைமண்ட் புடுங்குற ஈவெண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இதில் கிரீன் டாப் கிரிமினல் லோ டைமண்டில் வெறும் 90 டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. அது ஈவெண்ட்டில் தான் நம்மளுக்கு ஏஞ்சலிக் பேண்டு ரெட் கலர் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான ஈவெண்ட் தான், ஆனால் லோ டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு தரமான ஈவெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளோட செட்டிங் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அதில் ஒரு சில அப்டேட் பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர் செட்டிங்குள்ளே நம்மளுக்கு ரெக்கார்டு பண்ணுற ஆப்ஷன் உண்டு. அதை நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் கொடுக்கலாம், இல்லைனா நாட் டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பிக் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அது போக நீங்கள் கிளாஸ் கோடில் உங்களோட ப்ரொஃபைல நீங்களே வந்து எனபிள் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. உங்களோட செட்டிங்கில் நீங்களே, அதாவது உங்களோட ப்ரொஃபைல் வேறு யாராவது பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த கில் பண்ணுற ஆப்ஷனை நீங்கள் வந்து டிக் மார்க் கொடுக்காம நார்மலாக எனபிள் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களோட ப்ரொஃபைல நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போற நியூ விசு ஈவெண்ட் லவர்ஸ் டே முன்னிட்டு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டும் வந்திருக்கு. நம்மளுக்கு வரப்போகிற டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஈவெண்ட் வரப்போகுது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நம்மளுக்கு வரப்போகிற விசு ஈவெண்ட்டு ஆல்ரெடி போன வருஷம் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்மளுக்கு லோ டைமண்டில் குபிட் ஸ்கேர், அது போக ரோஸ் இமோட், ஹார்ட் இமோட் எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. லோ டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா இந்த ஈவெண்ட் பொறுத்த அளவில் அதிர்ஷ்டவசம் இருந்துச்சுன்னா ரெண்டு ரேரான பொருள் வெறும் 200 டைமண்டு கிடைச்சிருது. ரொம்பவே லோ டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போன வருஷம் ரொம்பவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரிப் நம்மளுக்கு இதே ஈவெண்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. லோ டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன பண்டில் வரப்போகுது, என்னென்ன கன்ஸ்கின் கொடுக்க போகிறாங்க, முக்கியமாக எமௌண்ட் பொறுத்த அளவில் ரேரான எமௌண்ட் கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இந்த ட்ரிப் நம்மளுக்கு தரமாக கொடுக்க போகிறாங்க. பாம் ஸ்கோடு கப் அப்படிங்கிற ஒரு நியூ டோர்னமெண்ட், இதில் நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டு என்னென்ன கொடுக்க போகிறாங்க அந்த மேட்ரு கேட்டிங்கன்னா இன்னும் கிராண்டான ரிவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. பண்டலு, வவுச்சரு, அது பக்கம் நம்மளுக்கு முக்கியமாக ஒரு கன்ஸ்கின்னு, இந்த மூணு ரிவார்டுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பாம் ஸ்கோடு கப் இந்த டோர்னமெண்ட் மூலியமாக ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் நாளைக்கு நாளானைக்கு நம்ம இந்திய சர்வருக்கு லான்ச் பண்ணிடுவாங்க. எல்லாருமே ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி, நார்மலாக டோர்னமெண்ட் தான், அதை விளாண்டு நம்ம ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு நியூ ரீடிங் கோடு கொடுக்குறாங்க. எதை முன்னிட்டு கொடுக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்த உடனே நம்மளுக்கு ஒரு நியூ சர்ப்ரைஸ் ரீடிங் கோடு கொடுக்குறாங்க. அந்த ரீடிங் கோடை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வரப்போகிற சர்ப்ரைஸ் ரீடிங் கோடு என்ன ரிவார்டு கொடுப்பாங்க, இப்போ வர நம்மளுக்கு ஆச்சரியக்குரியதாக இருக்குது. அதை ஒரு சில அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 7 மில்லியனுக்கு ஃப்ரீயாக பண்டில் அது இதுன்னு கொடுத்தாங்க. 5 மில்லியனுக்கு ஸ்கேபோர்டு, பேரஷூட்டு, வவுச்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. இப்போ நம்ம 10 மில்லியனை டச் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா என்ன ரீடிங் கோடு கொடுக்க போகிறாங்க கரீனா தரப்பில் இருந்து, அந்த மேட்டர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்மளுக்கு ஒரு எமௌண்ட், ஒரு கேரக்டர் இந்த மாதிரி கொடுக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரீனா தரப்பில் இருந்து ப்ரோ லீக் டோர்னமெண்ட்டில் நம்மளுக்கு ரீடிங் கோடு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மூலிமா நம்மளுக்கு 10 மில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரிப் நம்மளுக்கு தரமான ரீடிங் கோடு கொடுக்க போகிறாங்க. ரெண்டுமே ஒரே டைமில் நடக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா கிராண்டான ரீடிங் கோடு கொடுக்கறக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பாக நம்மளுக்கு ரீடிங் கோடில் என்ன ரிவார்டு கொடுக்க போகிறாங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக 500 டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்சர் கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.